இருக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான். பேர் அஷ்ரப் அலி, சைதாப்பேட்டில இருக்கேன். அத்துனியா சிஜ்னுல் முஹ்மினி வ ஜன்னத்துல் காபிரி. விசுவாசிகளுக்கும் முஹ்மின்களுக்கும் இது சிறைச்சாலை, நிராகரிப்பவர்களுக்கும் காபிர்களுக்கும் இது சுவனமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். உலகம் விசுவாசிகளுக்கும் முஹ்மின்களுக்கும் சிறைச்சாலை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மிகவும் கோடீஸ்வரராக இருந்தால் அல்லது தொழுகை ஜக்காத் இருந்தும் மிக கோடீஸ்வரராக இருக்கிறார், அவருக்கு இது சிறைச்சாலை ஆகுமே. அதே போல் சிறைச்சாலை அது நிராகரிப்பவர்கள் காபிர்கள் சுவனமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். காபிர்கள் மிகவும் ஏழையாக பிச்சைக்காரராக இருந்தால் அவருக்கு எப்படி இது சுவனமாகும்? இதை நீங்கள் தான் நடக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த உலகம் மூமீன்களுக்கு சிறைச்சாலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனா மூமீன்கள் வசதியானவர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ற ஆளுகள் மூமீன்கள் இருக்கிறாங்க. காபிருக்கு வந்து சொர்க்கம்னு சொன்னாங்க, காபிர்ல சோத்துக்கள் ஆட்டி அடிக்கிறவன் இருக்கிறான். காபிர் எல்லாத்துக்கும் சொர்க்கமா இல்ல, மூமின் எல்லாத்துக்கும் சிறைச்சாலையா இல்ல. அப்ப எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இது ஒண்ணு பெரிய சிம்பிளான கேள்விதான். இது நீங்க சிறைச்சாலை என்பதற்கு சொர்க்கம்ங்கிறதுக்கு பொருளாதாரத்தை நீங்க அளவுகளா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, காசு அந்த அளவுகள் இல்ல. சிறை என்று சொன்னால் கட்டுப்பாடு இருக்கும். சிறைனா என்ன இருக்கு? உங்களுக்கு நினைச்சதான் செய்ய முடியாது, நினைச்ச இடத்துல போக முடியாது, நினைச்ச இடத்துல வர முடியாது. உங்களுக்கு ஒரு சுய விருப்பம் இருக்கல, நீ ஏழை சோத்துக்கள் ஆட்டி அடிக்கிறான், நினைச்ச சினிமாக்கு போவான்ல, நினைச்ச கட்சி அடிப்பான்ல, நினைச்ச பீசிக்கு போவான்ல, நினைச்ச பிளேசலுக்கு வருவான்ல, நினைச்ச கோயிலுக்கு போவான்ல, நினைச்ச திருடுவான்ல, அது நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது பாருங்க. அப்ப சேரை இல்ல. மூமீனுக்கு எப்படி திருட போவோம், டேய் பெரிய பாவம், விபச்சாரம் பண்ண போவோம், அடே தேவடா அல்லாஹ் கேட்போம், சாப்பிடுவோம், அடே நோம்பு வச்சுக்கிற திங்காதா, எல்லாம் கட்டுப்பாடு. அப்ப சிறை என்று சொல்லுவது கட்டுப்பாட்டுக்கு தானே தவிர பணக்காரனாவே இருக்கட்டுமே. பணக்காரனா இருந்துகிட்ட அவன் லாட்டரி பண்ண முடியுமா? ஒழுங்கான மூமினா இருந்தா பண்ண முடியாது. பணக்காரனாவே இருக்கட்டுமே, சாராய கடை வைக்க முடியுமா? முடியாது. பணக்காரனாவே இருக்கட்டுமே, வாங்கி அடிக்க முடியுமா? நமக்கு சரி கட்டுப்பாடு ஆயிருச்சுல, அதான் சிறைங்கிறது. சிறைனா காசு இருந்தவன ஒரு சொர்க்கம் நினைச்சுக்கிட்டாரு. சுலைமான் நபி இருந்தார் பெரிய பணக்காரரு, அவருக்கு நரகமாவா இருந்துச்சு, பெரிய ஆட்சி எல்லாம் கொடுத்திருந்தான். அதே மாதிரி பிறவனுக்கும் கொடுத்திருந்தான், ரெண்டு பக்கமும் கொடுப்பான் காசு. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, முஸ்லீம்கள் வந்து அவங்க நினைச்சதையெல்லாம் இந்த உலகத்துல செய்ய முடியாது. அவங்க ஒன்னு ஒண்ணு கல்யாணமா ஏன் இஷ்டப்படி பண்ண முடியாது, இப்படித்தான் தான் நீ பண்ணணும் எல்லாம் சொல்லுவான், நான் அதான் கேட்கணும். வியாபாரமா நான் ஏன் இஷ்டப்படி பண்ண முடியாது, இன்னது பண்ணாத, கலப்படம் பண்ணாத, மோசடி பண்ணாத, அளவு நிறுவல குறை செய்யாத, கரெக்டா வை.